அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு 2 பாடம் கலப்பெண்கள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 2.13 அல்லது எக்ஸாம்பிள் 2.13. ஓகேவா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு எடுத்துக்காட்டு 2.13 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2, அதாவது இசட்டோட எண் மதிப்பு வந்து 2 தான் எனில் 3 <= மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 3 + 4i <= 7 என காட்டுக. நம்ம இது வந்துட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 3 + 4i வந்துட்டு 3 விட அதிகமாக இருக்கும், 7 விட குறையாக இருக்கும் அப்படின்னு நம்ம காட்டணுமா? ஓகேவா? நம்மளுக்கு தான் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் நம்ம இதை கொண்டு வரணும். ஓகேவா? அந்த இசட்டுக்கு பதிலாக இந்த மதிப்பை போட்டு கொண்டு வரணும். ஓகேவா? எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். அதாவது என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட் வந்துட்டு 2. நம்ம இதை வந்துட்டு நிரூபிக்கணும். ஓகேவா? இதை எப்படி நிரூபிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை எடுத்து இது எப்படி லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டாக இருக்கும், எப்படி லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டாக இருக்கும், எப்படி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 3 + 4i நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை மட்டும் நம்ம தனியாக ஒரு இதாகவும் இதை இன்னொரு இதாகவும் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது இதை இசட்டாகவும் இந்த டேமை இசட் 1 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு பண்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதுகிறேன் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் இசட் 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை நம்ம இசட் 1 எடுத்துக்குவோம், இதை இசட் 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டு மாடுலஸ் ஆஃப் இசட் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 2 இப்படி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது கிரேட்டர் தானாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மாடுலஸ், அதுக்குள்ளே மாடுலஸ் ஆஃப் இசட் 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 2. ஓகேவா? ப்ளஸ் பண்ணுறது வந்துட்டு இது வந்துட்டு எது குறையாக இருக்குன்னா, இப்படி தனித்தனியாக வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு அதிகமாக இருக்கும், அதாவது எதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா, தனித்தனியாக இது பண்ணி மைனஸ் பண்ணோன்னா அதை விட பெருசாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த எல்லையை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதோட எல்லை கீழ் எல்லை, இது மேல் எல்லை. ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வச்சு. அப்போ இது எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதை விட குறையாக இருக்குது அதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இசட் 1 எழுதுகிறோம். இசட் 1 இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இசட். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 2வா? மாடுலஸ் ஆஃப் இசட் 2 என்னது? இது. அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 + 4i அப்படின்னு எழுதிக்கிறோம். நம்மளுக்கு தான் மாடுலஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது என்னென்னா 2 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு பதிலாக 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இது என்னன்னு பாருங்கள், 3 + 4i. இதுக்கு நம்ம என் மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா x² என்னது? 3 3 3 9. ஓகேவா? ப்ளஸ் y² வந்து 4 4 16. அப்போ இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இங்கே 16 + 9 எத்தனா 25 √25. அதாவது 25 வந்து நம்ம 5 × 5 எழுதலாம். அப்போ 1 5 நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ என்னன்னு பாருங்கள், 2 + 5. ஓகேவா? இது ஈக்குவல் டு 7 வருது. அதாவது என்ன அர்த்தம்னா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 7. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு இதை சொல்லிட்டோம், அதாவது மேல் எல்லையை சொல்லிட்டோம். ஓகேவா? இதை வந்து நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து கீழ் எல்லை கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த பண்பு வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? அதாவது என்னென்னா, இதை நம்ம எழுதிக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் 1 ப்ளஸ் இசட் 2 வந்துட்டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணோம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு பண்ணோம். அப்புறம் ஃபுல் மாடுலஸ், அதாவது மொத்தத்துக்கு மாடுலஸ் இருக்குது, உள்ளே வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் 1. இங்கே நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் 1 என்னது? இசட். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் -1 அப்போ தானே பெருசாக இருக்கும். மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 2. இசட் 2 நம்மளுக்கு என்னது? இது. அப்போ 3 + 4i அப்படின்னு வருது. இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபுல்லாக ஒரு மாடுலஸ். மாடுலஸ் இசட்டோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், 2. மைனஸ் இதுக்கு நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 3 + 4i. ஸோ அந்த மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாடுலஸை வந்துட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள்,
ரெண்டு மைனஸ் அஞ்சு, அஞ்சுலேருந்து ரெண்டை கழிச்சோன்னா மூணு, பெரிய நம்பருக்குரிய அடையாளம் மைனஸ். ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் மூணு, நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் மைனஸ் மூணு என்ன அப்படின்னா மூணு தான். அதாவது மாடுலஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முழு எண் வந்துட்டு மைனஸில் இருக்கும்போதில் அதை மாடுலஸ்ன்னு வெளியெடுத்தோன்னா ப்ளஸில் வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ கீழேலையே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதை வந்து ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டே நம்ம பார்க்கும்போதில் என்ன வருதுன்னு பாருங்கள், மூணு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு எழுதுகிறோம், மூணு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இங்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலுன்னு போட்டுக்கிறோம். இது வந்து கீழே இல்லை, ஸோ இங்கிட்டு இருக்குது. அடுத்து இது எதுக்கு லெஸ்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு. அப்போ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஏழு. ஓகேவா? இதான் வந்துட்டு அவங்க நிரூபிக்க சொன்னது, நம்மளும் நிரூபிச்சிட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.